எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னா இப்போது காந்தாரா அநேகமாக எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இவங்க நல்லா பேசினாங்க, அவர் நல்ல விளக்கம் சொல்லியிருக்காரு. ஏறக்குறைய படத்தை நம்ம ஏறக்குறைய பிரித்து ஆராய்ஞ்சிட்டோம்னு நினைக்கிறேன். மறுபடியும் வந்துட்டு காந்தாராவோட விஷயம், அது நல்ல படமாக இருக்கிறதுனால தான் நம்ம இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், இது நடக்குது. ஸோ அதை பற்றி இவங்களும் சொல்லிட்டாங்க, உங்களுக்கும் அது தெரியும். நல்ல படம்ன்றதுனால தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அதனால் படம் என்ன, அதை பற்றி விளக்கம் சொல்கிறது முக்கியமானது இல்லைன்னு நினைக்கிறேன். பொதுவாக காந்தாரை பற்றி பேசலாம் அப்படின்னு படுது. முதல் காரியம் என்னன்னு கேட்டேன்னா, ஃபஸ்ட்டு நான் சொல்லணும், இப்போ இன்றைக்கி நேற்று முந்தா நாள் வந்துட்டு ஓடிடியில் வந்துடுச்சு, உடனே அதுக்கு வேண்டிய பொங்கல்கள் நடந்துன்னு இருக்குது. ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படத்தை மொபைலில் இல்லைன்னா லேப்டாப்பில் இப்படி பார்த்துட்டு அது சப்ப படம்பா அப்படின்ட்டு சட்டுன்னு அதை வேலையை முடிச்சுக்கிட்டு அடுத்தது டக்குன்னு அதுக்கு வேண்டிய என்னென்ன அரசியல் பேச முடியுமோ அதெல்லாம் பேசிகிட்ருக்காங்க. அதனால் வந்து முதல்ல இந்த சீதா தீக்குளித்த மாதிரி, நான் வந்து பிஜேபி கிடையாது, நான் வந்து சங்கி கிடையாது, இதெல்லாம் முதல்ல சொல்லிக்கிறேன். லைஃப்பில் எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த சங்கிங்க கூட எல்லோரும் கூட்டு சேர்ந்துக்கினு எலெக்ஷனுக்கெல்லாம் சந்தித்தாங்க பாருங்கள், அப்போது இந்திரா காந்தி காலத்தில், மிசா காலத்தில். அப்போ வந்து எனக்கு பிடிச்ச விபி சிங்கு இவங்கெல்லாம் கூட்டு சேர்ந்த போது கூட ஜனசங்கம்னு ஒரு கட்சி அது கூட இருந்ததை வந்துட்டு நான் எல்லாம் விரும்புனது கிடையாது. எனக்கு ஒன்றும் பெரிய வயசே கிடையாது அப்போது. ஆனாலும் எனக்கு அதில் ஒரு ஒவ்வாமை இருந்தது, அது இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அதை வந்து இப்போ வந்து ஒரு எல்லாருக்கும் ப்ரூஃப் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கிறதுனால நான் முதல்ல அதை சொல்கிறேன். எங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எங்கள் ஏரியாவில் ஒரு டெய்லர் இருந்தார். அவர் வந்துட்டு ஆளுங்க கூட சுவாரஸ்யமாக பேசி வியாபாரம் பண்ணுவார், பொழுதுபோக்குவார். அவர் வந்து எப்பயாவது ஏதாவது சொல்லும்போது திடீர்னு சொல்லுவார், இந்த மாதிரி நாலு பேருக்கு முன்னால் போயின்னு இருந்தேன், ஒரு ஆள் வந்துட்டு ரெண்டு தலையோடு போயின்னு இருந்தான் அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்லுவார். கேட்குறவங்க கொஞ்சம் லூசுங்களாக இருந்ததுன்னா இவர் நல்ல விவரமாக சொல்லி நிற்பார். அப்போ நாங்கள் எல்லோரும் என்ன சொல்லுவோன்னா, டக்குன்னு நானும் என் ஃப்ரெண்டெல்லாம் வந்துட்டு இப்படி இப்படி தேடுவோம், என்ன என்னென்னா இல்லை பாம்பு வந்த மாதிரி இருந்தது. அந்த ஆளுக்கு பேரே நாங்கள் பாம்பு ராஜா வேலாயுதம் தான் வச்சுருந்தோம். அவருக்கு தெரியாது அவரை எதுக்காக பாம்பு தேடுறாங்கன்ட்டு. நம்ம ஏறக்குறைய வந்து நம்ம இந்த சினிமாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து இந்த பாம்பு ராஜா வேலாயுதம் கதை தான். நம்ம எல்லாமே நம்மளோட விஷயங்கள் பூராவுமே இன்றைக்கி வந்து அது வந்து சாமி படமா அப்படின்னு கேட்குறாங்க, இல்லைன்னா பேய் படமா அப்படின்னு கேட்குறாங்க, இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி அது பாம்பு படமா அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. விஷயம் என்னன்னு கேட்டால், எந்த படம் சாமி படம் இல்லைன்னு மாத்திரம் சொல்லுங்க, எந்த படம் பேய் படம் இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் நம்ம ரெகுலராக சினிமா பார்த்துன்னு இருக்கிறோம், யார் பேய் கதை சொல்லலை, யார் சாமி கதை சொல்லலை. இப்போ சாதாரணமாக சொல்கிறோம், பராசக்தின்னு ஒரு படம், அதில் வந்து சிவாஜி இருக்கார், சிவாஜியோட அம்மா இருக்காங்க, அப்பா வந்துட்டு ஏதோ ஒரு பொம்பளைக்கிட்ட மயங்கிட்டு அது கூட இருந்துடுறாரு, டார்ச்சர் பண்ணுறாரு, ஜனங்களை டார்ச்சர் பண்ணுறாரு, அவங்க அம்மாவை டார்ச்சர் பண்ணுறாரு, பையனை கவனிக்கிறதில்ல. அவன் அந்த பொம்பளை வந்து தான் இஷ்டத்துக்கு ஆள்றா எல்லாம். அப்போ வந்துட்டு சிவாஜி வந்து அடங்கி இருக்கிறார், அம்மாவுக்காக அடங்கி இருக்கார். அடங்கி இருந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்துட்டு அவரோட கொடுமை பொறுக்க முடியாமல் ஆன உடனே மகனே மனோகரா பொங்கி எழுந்துருன்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே சிவாஜி பூந்து அடிக்கிறார், அதான் கிளைமேக்ஸ்.
அப்போவே சொன்ன பேய் கதை இது தான். அப்போவே நம்மளுக்கு சொன்ன சாமி அவர் தான், அவர் தான் அந்த சாமி, அவர் தான் அங்கே வந்தார். எம்ஜிஆர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 134 படத்தில் சாமியாக நடிச்சிருக்கார். சாமி வேஷம் போடலை, அவ்வளோதான். மற்றபடி ஒரு வார அநீதி நடக்கும், அந்த இடத்துல கடவுள் மாதிரி நிற்பார், எல்லாரையும் காப்பாற்றுவார், எல்லாம் நம்மளுக்கு அந்த மரபு போகலாம். அந்த மரபு போச்சா? போகலாம். அதுக்கு பின்னால் ரஜினி வந்தார், அதுக்கு பின்னால் விஜய் வந்தார், அதுக்கப்புறம் சிம்பு, தனுஷ், எல்லாரும் வந்து சாமிங்க தான். அவங்க நேராக வராங்க, சாமியோட விளையாட்டு தான் விளையாடுறாங்க. சாமி செய்ய வேண்டிய இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஈடு என கிடையாது. நம்ம வந்து காலங்காலமாக சாமி படம் தான் பார்த்துன்னு இருக்கிறோம், காலங்காலமாக பேய் படம் தான் பார்த்துன்னு இருக்கிறோம். பேய் கதை தான் முக்கால்வாசி, பேய் கதை தான். நீங்கள் வந்துட்டு ஒரு கதை இருக்குது, இந்த கதையில் வந்துட்டு பாதரசம் தண்ணியில் கொட்டுறாங்க, இல்லைன்னா வாட்டர் ப்ராப்ளம் நடக்குது, இல்லைன்னா இந்த ப்ராப்ளம் நடக்குது, இதெல்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு ரத்தம் கொதிக்குது. என்னடா இது, இப்படியா அப்படியா? ஏன் ஒரு பஸ்ஸில் வந்து கண்டக்டர் தப்பாக நடந்துக்கிறான், இல்லைன்னா இபியில் வந்துட்டு அவங்க தங்களோட வேலையை செய்யலை, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது கூட நம்மளுக்கு கோபம் வருது. கோபம் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் உண்மை, நம்ம பார்க்குறது தான், இதெல்லாம் இவ்வளோ ஆத்திரமான விஷயங்கள் தான், எல்லாம் நம்மளுக்கு தெரியும். நம்ம காண்டாக படம் பார்த்துன்னு இருக்கிறோம். என்ன நடக்குது? ஒரு சாமி வருவார், அந்த சாமி எல்லாத்தையும் பார்ப்பார், அவர் தான் சண்டை போடுவார், அவர் கடைசியில் எல்லாத்தையும் தீர்த்து வச்சுட்டு போயிடுவார். இதானே நடக்குது, இதானே நடந்துக்கிட்டு இருந்தது. இல்லைன்னா சொல்லுங்கள், ஒரு ஒரு சும்மா பராசக்தி படமே எடுப்போம். பராசக்தி படத்தில் வந்துட்டு பிச்சைக்காரங்க அது இது, இவன் ரோட்டில் பிச்சைக்காரனாக சுற்றுவான், எல்லாருக்கும் கடைசியில் வந்து குடும்பம் சேர்ந்துடும், அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்துருவாங்க. அதில் வந்து ஒருத்தன் வந்து பிச்சைக்காரனாக இருப்பான், அவன் பிச்சைக்கார சங்கமே வச்சுன்னு இருக்கும். அவங்க எல்லாரையும் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு எல்லாருக்கும் நம்மளே வேலை கொடுத்து நம்மளே இது பண்ணி நம்ம எல்லாரும் அணைச்சிக்கின்னு ஒன்றா போகலான்னு சொல்லி கதை முடியும். எப்படி, இதை விட ஒரு பேய் கதை உண்டா? ஆனால் நம்ம பார்த்தோம். இது இதில் விஷயம் என்னன்னு கேட்டோன்னா, அதில் இருக்கிற ஒரு நம்பகத்தன்மை, இல்லைன்னா அது சொல்கிற முறை, இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு எதிர்கால லட்சியம், எதிர்காலத்துலேயாவது இதெல்லாம் நடக்கணுன்ற ஒரு ஆசை, இதெல்லாம் தான் நம்ம படத்தில் நம்ம படமாக பார்க்குறோம். இப்படி படம் பார்க்கும்போது வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு ஒரு நம்மளோட சாதாரணமாக சொல்கிறேன், தெய்வம்னு சொன்னால் இங்கே நம்ம ஒரு 50 பேர் இருக்கிறோம். 50 பேரில் வந்து 45 பேர் ஹிந்துன்னு வைங்களேன். இந்த ஹிந்துவாக இருந்தன்னா கூட இந்த 45 பேருக்குள்ள மனசுக்குள்ளே இருக்கிற இந்த கடவுள் இருக்கிறான் பாருங்கள், அந்த கடவுளுக்கு சம்பந்தமே இருக்காது. அது பெருமாள், முருகன், இதெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் மனசில் இருக்கிற கடவுளுக்கு வந்து வித்தியாசமே கிடையாது, அது வேறு வேறு வித்தியாசம் இருக்கும். அங்கங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று நினச்சிக்கிட்டு இருப்போம். நம்ம பாட்டுன்னு வேறு வேறு ரூபங்களை தான் நம்ம வந்துட்டு சார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை வச்சுக்கிறோம். இன்றைக்கி நம்மளுக்கு எல்லாம் கிடச்சிச்சு, சயின்டிஃபிக் உலகத்தில் வாழறோம் எல்லாம். ஆனால் அனாதியாக ஒரு வெத்து வானத்தை பார்த்து நின்ன ஆதிவாசியிலேருந்து தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் வந்து சேர்ந்த அந்த மனித இனம் வந்து தனக்காக கண்டுபிடிச்சிக்கிட்ட ஒரு பொம்மை தான் கடவுள். அது வந்து அழற குழந்தை மாதிரி, அந்த அழற குழந்தைகிட்ட இருக்கிற பொம்மை தான் அந்த கடவுள். அந்த பொம்மையை வந்துட்டு வெள்ளக்காரன் பிடுங்கலாம், இவன் பிடுங்கலாம், அவன் எல்லாரும் வெள்ளக்காரன் கூட அதை தான் சொன்னான். சர்ச்சு கட்டும்போது வந்துட்டு என்ன பண்ணலாம், நீக்ரோஸு இவங்களை மாதிரி இருக்கிறவன், சிவப்பு இந்திய இவங்கிட்டந்தெல்லாம் வந்துட்டு முதல்ல அவங்கள அடித்தாங்க, பொண்ணாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற கடவுளை பிடுங்குவாங்க. இதை தான் நடந்தது. அது வந்து என்னன்னு கேட்டேன்னா, நீ எதை என்கிட்டருந்து பிடுங்கினாலும் நான் ஒத்துப்பேன், என்கிட்ட இருக்கிற சாமியை பிடுங்கினா நான் விட மாட்டேன் அப்படின்னு காலங்காலமாக நம்மளுக்குள்ள ஒரு ஆதிவாசி மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏன்னா அவனுக்கு வேறு நாலேஜ் கிடையாது, வேறு விஷயங்கள் தெரியாது. அவனுக்கு வந்து இருக்கிறது, மெயினாக இருக்கிறது வந்து அவனோட கடவுள். அந்த கடவுளை பிடுங்கிறது எதுக்கு? அந்த கடவுளை வச்சுட்டு அவன் வந்து முதல் தடவை வந்து பிடுங்கிட்டு போனான், பிடுங்கிட்டு போகும்போது அவன் நிம்மதிக்காக பிடுங்கி போனான், அது பரவாயில்ல. அடுத்து பிடுங்குறவன் வந்து நிலத்தை பிடுங்குறான்,
அந்த கடவுளை பிடுங்கிறதுன்றதே வந்து கடலைனா கடவுளை நாசம் பண்ணுறதுன்றது அவனோட சுயநலத்துக்காக அவனோட விஷயத்துக்காக பண்ணுறான். அதை வந்துட்டு சயின்டிஃபிக்காக புரிஞ்சுக்கிட்டு புரட்சிகரமாக புரிஞ்சுக்கிட்டு போராடுற அளவுக்கு இவனுக்கு ஒன்றும் கிடையாது. இவன் என் கடவுளை பிடுங்குறாங்கன்ற பிரச்சனைக்காகத்தான் அவங்க கூட மோதறான். இந்த கதையில் உண்மையாகவே உலகம் பூராவும் எழுதப்பட்ட இலக்கியங்களில் இது இருக்குது. எது இருக்குது? அவங்க அவங்களோட கடவுளுங்கிறது ஒரு கலாச்சாரம். இது அது வந்து பெருமாள் பிஜேபி இல்லைன்னா வேறு ஏதாவது அதெல்லாம் கிடையாது. நான் சொல்கிறது வந்துட்டு ஒரு 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 பேசிக் உண்மை. அதுவும் இந்த படத்தில் ரொம்ப நல்ல விஷயமாக எனக்கு பட்டது, இந்த படம் நல்ல விஷயம்னு நினச்சது மெயினாக பட்டது, அவங்க அந்த கடவுளை கூட வந்து ஆதிவாசி கடவுள் அவங்களோட கடவுள் அதெல்லாம் இருக்கட்டும், அதனோட பேரெல்லாம் இருக்கிறது இருக்கட்டும், அதை வந்துட்டு கலையாக யூஸ் பண்ணாங்க. அந்த அந்த கலை வந்து கர்நாடகத்துலேயும் கேரளாவிலேயும் இருக்கிற தையம் கலை. அது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய உரையாடல் நிகழ்த்துகிற ஒரு கலை. அது அந்த கலை வந்துட்டு முழுசாக மக்களை போய் சேர்ந்த விஷயங்கள் கிடையாது. அதை இந்த 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 சினிமாங்கிற ஆர்ட் ஃபார்முக்குள்ளே அவங்க பொருத்தின அந்த டிசைன் அது வந்து பிரமாதமாக இருந்தது. அதனோட மீட்டர் பிரமாதமாக இருந்தது. அதாவது நம்ம வந்து எந்த படம் பார்த்தாலும் கடைசியில் மனோகரா எழுந்துருன்னு சொன்ன மாதிரி எப்படி அந்த கடவுளை செட் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. இப்போ வந்து படம் வந்துட்ட பிறகு ரெண்டு பக்கம் கட்சி அரசியல் பேசி வேறு வேறு டிசைன் கண்டுபிடிக்கிறது இல்லைன்னா பேட்டிகள் வர்றது இதெல்லாம் விட்டுடுங்க. அவங்க படம் எடுத்தாங்க, நம்மளுக்கு ஒரு படம் வந்து சேர்ந்தது, அந்த படத்தில் என்ன இருக்குதுன்னு மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அது அவங்க பேசுகிறது இதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது ஒரு ஒரு சாதாரணமாக சொல்கிறேன், நான் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறேன், அவன் வந்துட்டு கடவுள் இதெல்லாம் விட்டுருவான். விட்டுட்டு ஒரு ஆள் வந்து மனநிலை பிசகுனவன்னு வச்சுக்கோங்க. ஒரு மனநிலை பிசகுனவன் வந்து முரட்டுத்தனம் பிடிச்சி கையில் ஒரு ஆயுதத்தை தூக்கிட்டான்னு சொன்னன்னா அவனை வந்து 10 பேர் சேர்ந்து கூட பிடிக்க முடியாது. அவனோட பலம் வந்து யானை பலம். அவனை பிடிக்கிறதுக்கு வந்து உண்மையாகவே அடித்து பிடிச்சி சங்கிலியாலெல்லாம் கட்டி போடுவான். அப்படி தான் ஒருத்தனை பிடிக்க முடியும். நம்ம 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 இதில் வந்து சாமி ஆடுறது இல்லைன்னா இந்த மாதிரி நரம்பு வியாதிங்க எல்லாமே ஒரு விதமான பித்து தான். நம்ம வந்து நார்மலாக இருக்கிறோம். நார்மலாக இருக்கிற இடத்துலேருந்து அப்நார்மலாக ஒருத்த மாறுறான். நார்மலாக இருக்கும்போது நம்மளுக்கு தெரியும், காலையில் எழுந்து இட்லி சாப்பிட்டு கொட்டாவி விட்டுக்குன்னு ஒரு ஒரு வாழ்க்கை. அந்த நார்மல் வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. அப்நார்மல் ஆகிறதுன்றது சிலர் குடிக்கிறான், சிலர் போதையில் பண்ணுறான், சிலர் கடவுளை கும்பிட்றான், என்னென்னவோ பண்ணுறாங்க. ஆனால் மனுஷனுக்கு வந்து எப்போவுமே தன்னை நார்மலான இடத்துலேருந்து அப்நார்மலாக இருக்கிற ஒரு இடத்துல வச்சு பார்க்குறதுக்கு பயங்கர ஆசை ஜாஸ்தி. அந்த விதத்தில் வந்து ஒரு விதத்தில் வந்து பைத்தியம் இல்லைனா வந்து மனநோயாளி அவனுக்கு வந்தது வந்து ஒரு மனநோயினே வச்சுக்கலாம். சாமின்னு சொல்லி ஒரு மனநோயின்னு கூட வச்சுக்கலாம். அந்த டைமில் அவனை பிடிக்க முடியாது. இல்லைன்னா அவன் வந்து முதல்ல 10 பேர் அடிக்கிறவனா அவன் ஏற்கனவே இருக்கிறான், அவன் 20 பேரை அடிக்கிறான். நான் சொல்கிறது என்னென்னா அந்த அளவுக்கு அந்த கதையை அவங்களால வந்து டிசைன் பண்ண முடிஞ்சிருக்கு. எல்லாரும் ஒரு 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 சினிமாவில் வந்துட்டு இப்போ இவங்க சொன்னாங்க புரட்சிகர சினிமாக்கள் இது. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் வேதனை தரும் விஷயம்தான். இப்போ நம்ம நீங்கள் சினிமாலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கீங்க, நீங்கள் நினைக்கிறீங்க முன்ன விட சினிமாவில் வந்து இப்போ வந்துட்டு நல்ல விஷயங்க அப்படி. ஆனால் ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. ஏன் உண்மை கிடையாதுன்னா நீங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது என்ன போகுது என்ன வருதுன்னு ஒன்று ஒரு படம் பண்ணின்னு இருந்தோம். அந்த படம் வந்து ஒரு ஒரு இயல்பான சினிமாக்கோ நம்பகத்தன்மை உள்ள சினிமாக்கோ அப்படி வளர்ந்தால் தான் அது வளர்ச்சி. முன்ன வந்து ஒரு கள்ளக்கடத்தல்காரன்னா ஒரு பாஸ் இருந்தார் இல்லைன்னா ஒரு கோஸ் இருந்தார், யாரோ ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து அந்த குடும்பத்துக்கு தொல்லை கொடுப்பார். வில்லன் வந்துட்டு
இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் கார்ப்பரேட்டு, கொஞ்சம் இது, கொஞ்சம் அதுன்னு மாற்றிக்கிட்டாங்க. வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டேன்னா, இதை சொன்னால் உங்களை கொதிப்பு ஏற்றலாம், இதை எங்கள் ஹீரோ வந்து தீர்த்து வச்சா அது முடிஞ்சிடும். இதுதான் இப்போ இருக்கிற கதை. இந்த கதைக்கு உண்மையாகவே இது மாதிரி சினிமா பேசும்போது நான் பார்த்துருக்கிறதுனால சொல்கிறேன் நான். இந்த மாதிரி உண்மையாகவே ஆக்டிவிஸ்ட்டுக்கு உண்மையான பாடுபடுறவங்க, சில டைமில் இந்த போலி கம்யூனிஸ்ட்டுங்க, இவங்கெல்லாம் இருப்பாங்க நிறைய பேர். இவங்களையெல்லாம் சொல்லி கூடுவாங்க. கூப்பிட்டு அவங்கக்கிட்ட வந்துட்டு, என்னங்க இது, என்ன பண்ணீங்க, அந்த ஆலைக்கு என்ன நடந்தது, இது என்னது, அது என்னதுன்னு பேசுவாங்க. அவங்களும் காலையிலேருந்து உட்காந்து மத்தியானம் சாப்பிட்டு தூங்கி பேசி ஈசி சாயந்தரம் கிளம்புவாங்க. அவங்கக்கிட்ட என்னென்ன வாங்க முடியுமோ, எந்த வித, நான் சொல்கிறது மேக்ஸிமம் சொல்கிறேன், எல்லாரையும் சொல்லலை நான், 90% பேர் அவங்க எடுக்கிறது அந்த ஆக்டிவிஸ்ட்டுகிட்டேருந்து, இல்லைன்னா அந்த கொள்கை வீரங்ககிட்டேருந்து எடுக்கிறது வந்து மெட்டீரியல். இந்த மெட்டீரியலை நான் ஏன் எடுக்கிறேன்னு கேட்டால், இன்றைக்கி நல்ல பிஸ்னஸ் ஆகுதுன்றதுக்காக தான் நான் அதை எடுக்கிறேன். இல்லைன்னா நான் அதை எடுக்க மாட்டேன். நாளைக்கு வந்துட்டு யாரோ சொன்னாங்க, நாளைக்கு வந்துட்டு சாணி உண்டை தின்றது தான் சூப்பர் மேட்டர்ன்னு யாராவது ஒருத்தர் வாட்ஸ்அப் மேட்டர் வந்து அது பரவி அது பெரிய விஷயமா இருந்தால் சாணி உண்டையை பற்றி படம் எடுத்து வைப்பாங்க. சாணின்றது சாதாரண விஷயம் கிடையாது, அது எப்படி தெரியுமா வரும், பாட்டெல்லாம் வரும். அதுதான் நான் சொல்கிறேன். அதனால் நம்மளுக்கு இந்த சாணி உருண்டையாக இருந்தான்னா பாதரச கம்பெனியாக இருந்தாங்க, விஷயம் ஒன்றும் கிடையாது. யாரையும் வந்து இது பண்ணுறது இல்லை. நான் சொல்கிறது வந்து ஒரு 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 சுயநலமான ஒரு விஷயந்தான் மேக்ஸிமம் சினிமாவில் ஓடுது. சினிமாவில் இருக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? கோச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, இருக்கிற உண்மை இது. ஏன்னா நான் சினிமாவில் தான் இருக்கிறேன், நான் சொல்லலாம், நான் சொல்லாமல் இருந்த யார் சொல்கிறது? கண்டிப்பாக நான் பார்த்துருக்குறேன், ரொம்ப அநியாயத்துக்கு பார்த்துருக்குறேன். அவங்களெல்லாம் வந்துட்டு நான் நினைப்பேன், பாவண்டா நீங்கள் இங்கே வந்து உட்காந்து. ஏன்னா டைரக்டர் வந்து நடித்து கேட்பார், அப்புறம் நிஜமாவா, அப்படியா, அந்த அநியாயம் பண்ணாங்களா, இந்த அநியாயம் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்ட பிறகு இவன் பண்ணுவான் 1000 அநியாயம். அதனால் அதனால் சினிமாவில் ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ளே ஒரு மேட்டர் நிலத்தை பண்ணக்கூடாதுன்றது ஒரு விஷயம். சாதாரண ஒரு வியட்நாம் வீடு கதை, சரி வியட்நாம் காலனி கதை, இல்லைனா ஒரு அவதார் மாதிரி இருக்கிற ஒரு படம் அப்படி நினச்சிக்கோங்க. அது மாதிரி இதுவும் ஒரு மெட்டீரியல், ஒரு கதை. இதில் என்ன வித்தியாசம், ஏன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்ல வந்தோம்னா, ஒரு சீன் ஒன்று தொடங்குதுன்னு சொன்னோன்னா ஃபார்மேட்டாக, இல்லைன்னா இதுதான் இதனோட மெத்தடு அப்படின்னு இருக்கணும்னு சொன்னால், அந்த மெத்தடு இல்லாமல் ஒவ்வொரு சீனையும் கொண்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு சீன்லேயும் அவங்க வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை மறுபடியும் ஜாஸ்தி சொல்லாமல் கரெக்டாக சொல்லி அதை கூட வந்து மேக்ஸிமம் காமெடியிலேயே தட்டி கொண்டு போய் அவங்க வந்து ஃப்ரேம் டு ஃப்ரேம் கரெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி தான், அதாவது கரெக்டான மீட்டர் கரெக்டாக இருக்கிற ஒரு பக்கா திரைக்கதை அதில் இருக்குது. இதுதான் வணிக திரைக்கதை தான், ஜனங்கக்கிட்ட எப்படி போகணுங்கிற ஐடியா தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் அப்படியே கரெக்டாக பின் பாயிண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதில் நீங்கள் லாஜிக் கேட்குறது என்னா, எல்லா லாஜிக்கையும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன பதில்கள் படம் பூராவும் இருக்குது. இது வந்து நான் இப்போ நான் படம் பார்க்குறேன், எனக்கு என்ன தோணுது, இது வந்து இதுக்காக இதை பண்ணியிருக்கான், இதை பரவாயில்ல நல்லா தான் பண்ணியிருக்கான், இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நான் படம் பார்த்துக்கிட்டே வரும்போது நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிக்கிட்டே வரேன். அதில் வந்து போனஸ் தான் இந்த சாமி, இந்த இது கடைசி சீன். நிஜமாகவே அது வந்து அவங்க கொண்டு வந்த திரைக்கதைக்கு அது ஒரு புல்லரிப்பான இன்டர்வல், புல்லரிப்பான இது. நான் சொல்கிறது என்னென்னா, ஸ்க்ரீனில் அதை நிகழ்த்தி காட்டிட்டேன்னா அது நல்ல சினிமா. அது அந்த இடத்துல தான் இந்த படம் மகத்தான சினிமாவே கிடையவே கிடையாது, பயங்கரமான படம்பா அது கிடையாது, ஒரு நல்ல படம் தான். எப்படி நல்ல படம்னா, நம்ம எடுத்துக்கிற கமர்ஷியல் படங்களில் ஓரளவு சென்ஸு, ஓரளவு
சின்சியாரிட்டி ஓரளவு வந்து ஒரு ஒரு சினிமா பற்றின புரிதல் இது அந்த படத்தில் இருக்குது. அந்த டைரக்டருக்கு அது இருக்குது. ஏன்னா அந்த டீம் வந்து அதுக்கு முன்னால் அந்த ஒரு படம் பண்ணாங்கல்ல கருட இது பண்ண, ஆ அதுலேயே வந்து அவங்க டீம் அது அவங்க பண்ணதில் முக்கியமான விஷயம் ஒன்று இருந்தது. என்னன்னு கேட்டேன்னா ஒரு ஃப்ரேமு, ஒரு ஃப்ரேமுக்குள்ள என்ன நிகழ்த்தினா நம்மளுக்கு வந்து அந்த அதிர்ச்சி உண்டாகுன்றத வந்து ரொம்ப கரெக்டாக பண்ண படம். அதாவது நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு 5 வருஷத்தில் அந்த மாதிரி ஃப்ரேமிங் சென்ஸு, அதாவது அழகு கிடையாது, கேமராவில் சூப்பராக எடுத்தாங்க கலராக எடுத்துகிறாங்க அப்படி கிடையாது. ஒரு 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 ஸ்க்ரீனில் ஒரு ஒரு ஷாட்டுக்குள்ளே என்ன நிகழ்த்தினா ஆடியன்ஸ்க்கு அதிர்வான்ற அந்த மேட்ரு, அதை வந்து அந்த புலி ஆட்டத்தை வச்சு உண்மையிலேயே, அதாவது சில டைம்லலாம் இப்போது தனுஷ் ஒரு படத்தில் ஆடியிருப்பார், செல்வா படத்தில் அதெல்லாம் இருக்குது, ஆனால் இந்த படத்தில் வந்த மாதிரி அந்த அதிர்ச்சி எனக்கு எதுவுமே கிடைக்கல. நான் நிஜமாகவே யோசித்தேன் என்ன இவ்வளோ தெரியுமா அப்படின்னு, இவ்வளோ விஷயம் தெரியுமா அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு முன்னால் பின்னால் பழக்கம் கிடையாது, அதை வந்து அந்த புலி ஆட்டத்தை அவ்வளோ கரெக்டாக அந்த டீம் தான் ஏறக்குறைய இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இன்டர்வல் அப்போ அது வெளியில் ஜனங்களை அனுப்பும்போது என்ன பண்ணணுன்றது பயங்கரமாக தெரிஞ்சிருந்தது. அதே மாதிரி தான் படம் முடியும் போதும் அந்த விஷயங்களும் அப்படி தான். இந்த மாதிரி நான் சொல்ல வர்றது என்னன்னா நிறைய காரியங்கள் வரிசையாக அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பொண்ணு ஹீரோயினை கொண்டு வராங்கன்னு சொன்னோன்னா ஒரு ஒரு மீறல் இல்லாமல் அதை பண்ணலை. இதில் எனக்கு எனக்கு சாதாரணமாக பட்டது வில்லன் மட்டும்தான். அப்புறம் இது இது ஒன்று இருக்குது, ஒருத்தர் கேட்டிருந்தார் ஒரு ஒரு காட்டிலக்க அதிகாரி அவங்கிட்ட காடை கொடுத்துட்டுன்னா அவன் வந்து தூக்கி வேறு யாராவது வேதாந்த குரூப்புக்கோ ஏன் வேறு ஏதாவது கார்பரேட்டுக்கோ விற்பானுங்க. ஆனால் ஒரு ஒரு விஷயம் என்ன என்ன ஒரு விஷயம்னு கேட்டால் கவர்மெண்ட்டு வந்து காடை மட்டும் கொடுக்கல, நம்ம வாழற இடங்க சிட்டி இது அப்படின்னு சொல்லி என்னென்னத்தையோ பிடுங்கி இங்கே இருக்கிற பூர்வக்குடி மக்களையெல்லாம் மப்சலுக்கு துரத்தி விட்டு கடலில் இருக்கிறவனை நவுத்தி விட்டு எல்லா காரியமும் பண்ணிக்கினே இருக்கிறாங்க, பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது காடுன்னு கிடையாது எல்லா காலத்துலேயும் எல்லா இதுலேயும். ஆனால் என்னென்னா நாம் நகரமயமானதை நாம் இப்படி வளர்ந்து போகிறத நாம் மறுக்கிறோமா? மறுக்கவே முடியாது. இதுதான் நம்ம கண்ணு முன்னால் இருக்கிறது. நம்ம வந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். இந்தியா வந்து 56 நாடாக இருந்தது. எங்களுக்கு இப்படி இருந்தது, அவங்களுக்கு இப்படி இருந்தது, எனக்கு இந்தியாவானது பிடிக்கல, எல்லாம் எனக்கு இருக்குது. ஆனால் அது ஆயிடுச்சு, அது முடிஞ்சிச்சு, உலகம் பூராவும் அந்த மாதிரி கதைங்க நடந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இல்லை நம்ம அப்படியே தேடி 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 பின்னால் பின்னால் போயிட்டு எனக்கு அது இல்லை, நீ வந்து அங்கேருந்து வந்த, நீ ஆப்பிரிக்காலேருந்து வந்த, நீ அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுன்னு இருந்தோன்னா நம்ம கடைசியில் வந்து எல்லா மரங்களும் எங்களுக்கு நாங்கள் குரங்கா இருந்தோம் தான் மரத்துக்கு மேலே ஏறும், அதை தவிர வேறு வழி கிடையாது. அப்போ வந்துட்டு சில விஷயங்கள் இப்போ வந்து ஒரு ஆள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி ஆக வேண்டிய இடத்துல அந்த கவர்மெண்ட் இருக்குது. அதனால தான் அவன் அந்த கவர்மெண்ட்டு கையில் சொல்கிறான் பார்த்துக்கோ அவங்கள எல்லாம் அப்படின்ட்டு. அவன் போனால் வேறு ஒருத்தன் வரப்போகிறான், வேறு ஒருத்தன் ஆட போகிறான், வேறு ஒருத்தன் அதை பிடுங்கி பிடுங்க போகிறான், எடுக்கத்தான் போகிறான். ஆனால் அவங்கிட்ட தான் அதை சொல்ல முடியுது. இது கூட நான் சொல்கிறேன் அவங்க ஓரளவு கான்ஷியஸாக தான் அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அது அது வந்துட்டு நீங்கள் அந்த அந்த காட்டிலக அதிகாரி வந்து அவன் நல்லவன், அவன் 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 வந்துட்டு அவனோட என்ன அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல் என் பிள்ளாட்டியாக போயிட்டா அப்படின்னு கூட அவன் சொல்கிறான். அப்போது வந்து அவனுக்கு அந்த அளவுக்கு வந்து அவன் காம்ப்ரமைஸ் ஆகாத ஆளுன்னு ஒன்று சொல்லியிருக்கான். அவன் அரசாங்கம் நல்லதுன்னு சொல்லலை, அந்த அரசாங்கத்திலேருந்து வந்த அந்த ஆளை நம்பி அவன் சொல்கிறான். அவன் போயிட்டா வேற ஒருத்தன் வருவான், வேற ஒருத்தன் வருவான், அப்போது அந்த மாதிரி வருவான், மறுபடியும் பண்ணுவான். அதுக்காகத்தான் காட்டுக்குள்ளே ஒழிய வேண்டியதாக இருக்குது தலைமுறை தலைமுறையாக. கரெக்டாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஒரு ஊர் இருக்குது, ஒரு ஊரில் இருக்கிறவன் வந்து வேதாந்தா வரக்கூடாது, இது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போராடுறான்.
போனான உடனே எல்லாரையும் வர சொல்லிட்டு கல்யாண மண்டபத்துலேயும் இதுலேயும் தங்க வச்சுட்டு அந்த ஊரையே காலி பண்ணிடுறாங்க. அப்படி போய் கல்யாண மண்டபத்தில் போய் நான் அகதியாக உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடுறவன் நல்லா காட்டுக்குள்ளே தான் ஓடுகிறான். அவனுக்கு பேர் தான் மாவோயிஸ்ட். தலைமுறை தலைமுறையாக வந்துட்டு அப்பனும் பிள்ளையும் வரிசையாக கூட போயிருக்காங்க. ஒரு கதையை இந்த பக்கம் கூட நம்ம யோசிக்க முடியும். அவன் நீ வந்துட்டு அது வந்து இது மாவோயிஸ்ட் கதையாக இருந்ததுன்னா இந்நேரத்துக்கு டைரக்டர் உள்ளே இருப்பார். இது வந்து இதுவும் இருக்கிறதுனால வந்து பிஜேபி கைத்தட்டின்னு இருக்குது. விஷயம் ஒன்று தான், ஆனால் என்னென்னா சொல்ல வேண்டியதை அவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறது. பாயிண்ட் பார்த்து இதுக்கு எது பதில், எதுக்கு இது பதில், இதுதான் விஷயம் அப்படின்னு அவங்களால சொல்ல முடிஞ்ச அளவு சுமாராக சொல்லியிருக்காங்க. அதனால் நான் வந்து அந்த படத்தை பெரிய மகத்தான படம்லாம் இல்லை, ஓரளவு பார்க்கக்கூடிய நம்மளுக்கு வந்து கன்னடம் மாதிரி இருக்கிற ஒரு நாட்டிலேருந்து எவ்வளோ 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 தூரம் நம்பகத்தன்மையை கொடுக்க முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதுனால நான் சொல்கிறேன். படம் பரவாயில்ல, ஓரளவு பார்க்கலாம். இதுதான் என்னோடய ஐடியா.